ஹாய் லகைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் கேப்டன் ராப் கேமிங் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம், ஆர்க் சர்வை லெவலோட ஒரு புது கேம் பிளே வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த கேம் பிளே முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்டிங்கான என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நான் நம்புறேன். பிகாஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ அதை பற்றி கேட்டீங்கன்னா, ஒரு டெய்லி பர்சூட் சீரிஸ் தான் கைஸ். அப்படின்னு டெய்லி பர்சூட் நம்ம பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆர்க் மொபைலை பொறுத்த வரைக்கும் ஆம்பருங்கிற ரிசோர்ஸ் எந்த அளவுக்கு மிக முக்கியமான ரிசோர்ஸ். அந்த ரிசோர்ஸை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும், அதாவது அந்த ரிசோர்ஸோட யூசர்ஸ் எபிலிட்டிஸ் என்னென்ன, அண்ட் அந்த ரிசோர்ஸை நம்ம எப்படிலாம் கலெக்ட் பண்ணலாம் நம்ம சேனல் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை இன்னும் பக்கத்தவங்க மறக்காம அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஆம்பரை பொறுத்த வரைக்கும் சில பர்சூட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுலாம் நம்மளுக்கு ரிவார்டாகவும் கிடைக்கும், அண்ட் கிஃப்ட்லையும் கிடைக்கும், அண்ட் ஏர் ட்ராப்பில் கிடைக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த டெய்லி பர்சூட் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா ஒரு மூணு நாளுக்கு ரெண்டு ஆம்பர், அண்ட் அதுக்கப்புறம் மூணு நாளுக்கு அப்புறம் நாலாவது நாள்லேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு மூணு ஆம்பராக கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் கழிச்சு இப்போ அஞ்சாவது நாள்லேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு நாலு ஆம்பர் கிடைக்கும், அண்ட் பத்தாவது நாள்லேருந்து நம்மளுக்கு அஞ்சு ஆம்பராக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆம்பருங்கிறது இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணி தான் இந்த கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6000 ஆம்பர் கிட்ட வச்சிருக்கோம். ஸோ என்னால் கலெக்ட் பண்ண முடியும்னா உங்களாலையும் கலெக்ட் பண்ண முடியும், மறந்துடாம கலெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் டெய்லி பர்சூட்டை பொறுத்த வரைக்கும் சில குறிப்பிட்ட டைப் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷிங் பர்சூட் இருக்கு, ஹேச்சிங் பர்சூட் இருக்கு, ஹண்டிங் பர்சூட் இருக்கு, ஆப்டைன் ஆர்டிஃபெக்ட் அதாவது ஆர்டிஃபெக்ட் ட்ரிபியூட் பண்ணுற பர்சூட் இருக்கு, ஃபோட்டோகிராஃபி பர்சூட் இருக்கு, டேர்ம் பண்ணுற பர்சூட் இருக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் சர்வை பண்ணுற பர்சூட் இருக்கு, அண்ட் கலெக்டிங் பர்சூட்டும் இருக்கு. ஸோ கலெக்டிங் பர்சூட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில குறிப்பிட்ட ரிசோர்ஸை நம்மளை கலெக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிசோர்ஸை அவங்க எவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்களோ, அதாவது எவ்வளோ குவான்டிட்டி கேட்குறாங்களோ அதை கலெக்ட் பண்ணல போதும், அந்த பர்சூட் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம கலெக்டிங் பர்சூட் தான் பார்க்க போகிறோம். ஸோ கலெக்டிங் பர்சூட் கம்ப்ளீட் பண்ணுற வீடியோக்களை பொறுத்துக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் நல்லா பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த டார்க் டேஸ் போடும்போது நீங்கள் அதை பற்றி என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் நம்ம கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் டே ஆர்க்கோட டெய்லி பர்சூட் சீரீஸில் கலெக்டிங் பர்சூட் கம்ப்ளீட் பண்ணுற வீடியோக்களை போயிடலாம். ஸ்டே டியூன்ட். ஓகே கேஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கான பர்சூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலெக்டிங் பர்சூட் தான். ஸோ கலெக்டிங் பர்சூட்டை பொறுத்த வரைக்கும் சில குறிப்பிட்ட ரிசோர்ஸை கலெக்ட் பண்ண சொல்லுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலர் ஜெல், அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பு, பயோடாக்ஸின், ஆர்கானிக் பாலிமர், உள்ளிரைனோ ஆன், அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் பால். ஸோ இந்த ரிசோர்ஸில் எந்த ரிசோர்ஸ் நம்மளை கலெக்ட் பண்ண சொல்கிறாங்கன்றத செக் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டெய்லி பர்சூட் ஆன் பண்ணிக்கணும். ஸோ ஃபைனலி நம்ம ஃபஸ்ட்டு டெய்லி பர்சூட்டையும் ஆனும் பண்ணியாச்சு. ஸோ என்ன கலெக்ட் பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பிளாக் பால் கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக இந்த ஆர்க் மொபைல் நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்ற சமயத்தில் உங்களுக்கு இந்த பிளாக் பால் எங்கெங்கிருந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் ஈஸியாக டஞ்சன்லேருந்து நம்மளால் கலெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் சில டைம் கிஃப்டில் நம்மளுக்கு ஒரு 20 பிளாக் பால், 20 பிளாக் பாலாக கொடுப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு உங்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட க்ரீச்சர்ஸை நீங்கள் கில் பண்ணாலும் உங்களுக்கு பிளாக் பால் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட செஸ்ட்டில் கிட்டத்தட்ட 3000 மேலே பிளாக் பால் இருக்குது. ஸோ அதை எடுத்தாலும் ஈஸியாக இந்த பர்சூட் கம்ப்ளீட் பண்ண முடியும். பட் நம்ம அப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறதில்ல கைஸ், நம்மள்கிட்ட 2 ஸோ இருக்குது. ஸோ 2 ஸோவை வச்சு சில குறிப்பிட்ட கிரீச்சர்ஸும் நீங்கள் போய் ஹன் பண்ணிங்க, அதாவது அவனை கில் பண்ணி அவனை ஹேர்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில அந்த கிரீச்சர்ஸ் மூலிமா நம்மளுக்கு வந்து பிளாக் பால் கிடைக்கும். ஸோ அது எந்த மாதிரியான என்னென்ன கிரீச்சர்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒன்று வந்து அமோனைட் இருக்குது, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரிப்டர் ஆகிட்டுருக்கு, அண்ட் ட்ரில்லோபைட்னு ஒன்று இருக்கும். ஸோ இவனுங்க மூணு பேரையும் நீங்கள் ஈஸியாக கில் பண்ணி அவனை ஹேர்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய பிளாக் பால் ஈஸியாக கிடைக்கும். பட் அது எல்லா இப்போ நீங்கள் ஒரு 10 அமௌண்ட் கில் பண்ணுறீங்கன்னா அந்த 10லையுமே உங்களுக்கு பிளாக் பால் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது கைஸ். சில இதில் ஒன்றுத்தில் கிடைக்கலாம், இல்லை 9ல் கிடைக்கலாம், 1ல் கிடைக்காம போகலாம், இல்லை 8ல் கிடைக்கலாம், 2ல் கிடைக்காம போகலாம். ஸோ அது உங்களோட லக் ஃபேக்டரை பொறுத்து அமையும். ஸோ இதே மாதிரி தான் அமௌனைட்டாக இருந்தாலும், இல்லை ட்ரில்லோபைட்டாக இருந்தாலும், இல்லை ஈரிப்டராய்டாக இருந்தாலும், அண்ட் 2 ஸோ அதுக்கப்புறம் இதில் பெரிய க்ரீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஸோவை கில் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு 35 பிளாக் பால் வரைக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் ஆல்ஃபா மோசஸரை கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 பிளாக் பால் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி க்ரீச்சர்ஸை கில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிளாக் பால் கிடைக்கும். அப்படி இல்லைனா டஞ்சன்குள்ளே போய் ரன் பண்ணும்போது சில குறிப்பிட்ட செஸ்ட்டில் உங்களுக்கு வந்து பிளாக் பால் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிஃப்ட்டில் ஒரு 2 மணி நேரம் கிஃப்டாக டைம் ஓடிக்கிட்டே இருக்கும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா, அதில் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இந்த பிளாக் பால் ஒரு 20 கிடைக்கும். அப்படி இல்லை உங்ககிட்ட எந்த மாதிரியும் எடுக்க முடியலன்ற சமயத்தில் ஃபிஷிங் மூலிமாவும் நம்ம வந்து பிளாக் பால் கலெக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை இந்த ஆட்டரை வச்சு நீங்கள் ஃபிஷிங் பண்ணும்போதும் உங்களால் ஈஸியாக பிளாக் பால் கலெக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம ஹார்ட் சீரீஸில் ஒரு வாட்டி இந்த 50 பிளாக் பால் கலெக்ட் பண்ணுன்ற சமயத்தில் நம்ம இந்த ஃபிஷிங் வச்சுனா கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40 பிளாக் பால் கிட்ட கலெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி தான் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2 ஸோவை வச்சு இந்த அமோனைட், ட்ரில்லோபைட் அண்ட் ஈரிப்டரைட் அண்ட் 2 ஸோ ஆல்ஃபா மோசம் இவங்களெல்லாம் கில் பண்ணி நம்மளுக்கு பிளாக் பால் கிடைக்குதான் செக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ஃபா ஒரு 2 ஸோ வந்து ஸ்பான் ஆயிருக்கும், கிட்டத்தட்ட லெவல் 12 இருக்கிறான். பட் அவனை நம்ம கில்லும் பண்ணிவிட்டோம். பட் நம்மளை ஹேர்வெஸ்ட் பண்ணும்போது அவனுக்கான நம்மளுக்கு பிளாக் பாலே கிடைக்கல. ஸோ அவனோட பேக் உள்ளே இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற ஆங்கிலர் ஃபிஷ் அந்த ஈல் ஃபிஷ் எல்லாத்தையும் நம்ம கில் பண்ணிடலாம். இல்லை நம்மளை கொஞ்சம் இறங்கி போயிட்டு அந்த பேகை ஓப்பன் பண்ணி பார்க்க விட மாட்டானுங்க. இது ஒரு கடுப்பான விஷயம்தான். அண்டர் வாட்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாக போனீங்கன்னா அவ்வளோதாங்க, இருக்கிற எல்லா கிரீச்சரும் நம்மளை அட்டாக் பண்ண வரும். ஸோ 2 ஸோ இருக்கிறதுனால ஓரளவுக்கு நம்மளால் ஈஸியாக இந்த இடத்துல இருந்து நம்மளால் சர்வே பண்ண முடியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கிரீச்சரும் இவன் ஈஸியாக கில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான், அந்தளவுக்கு கஷ்டமே இருக்காது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக கில் பண்ணிட முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா கிரீச்சரும் நம்ம கில் பண்ணிட்டோம். ஸோ இப்போ
நிறுத்திட்டு நம்ம உள்ளே செக் பண்ணிடுவோம். இவனோட இன்வென்ட்ரில் எந்த ஒரு பிளாக் பெல்லும் இன்னும் கிடைக்கவே இல்லை. ஸோ ரைட் சைடில் பார்த்திங்களா தெரியும், 50 பிளாக் பெல்லுக்கு இன்னும் ஒரு பிளாக் பெல் கூட வரலை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கில் பண்ண டூஸோட பேக்கில் போய் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே ஒரு 2-3 பேக் இருக்குது. நீங்கள் எல்லாம் ஃபிஷ்ஷையும் கில் பண்ணுறதுனால அதில் சில இதில் பேக் இருக்கலாம், சிலது இல்லாமல் போகலாம். செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இதாங்க டூஸோட பேக். பட் டூஸோட பேக்கில் நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அவனோட டென்டக்கல்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ பரவாயில்ல, நம்மளுக்கு இன்னும் ஆமோனைட் இருக்குது, ட்ரிலோ பைட் இருக்குது, இரு டெராய்ட் இருக்குது, அண்ட் ஆல்ஃபா மோசோ டூ சோலாம் ஸ்பான் ஆகும். ஸோ அவங்களெல்லாம் கில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த வீடியோ டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் கைஸ் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டைம் எடுத்துக்கிச்சு. நான் இதில் இன்னும் சில வீடியோஸை வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்பீட் பண்ணி காமிச்சிருக்கேன், அதையும் தாண்டி உங்களுக்கு அந்தளவுக்கு வந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட நான் அந்த பிளாக் பெல் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிற பர்சியூட்டை நம்ம கலெக்ட் பண்ணி பர்சியூட் கம்ப்ளீட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணி உள்ளே வந்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரம் எடுத்துக்கிச்சு. ஒரு 50 பிளாக் பெல் கலெக்ட் பண்ண அவ்வளோ டைம் எடுத்து தான் அந்த கலெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போனா பார்த்துக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆமோனைட்டை நீங்கள் கில் பண்ணும்போது உங்களுக்கு பிளாக் பெல் கிடைக்கும். ஸோ அது வந்து உங்களோட லக் ஃபேக்டரை பொறுத்தவங்க எல்லாத்துக்குமே கிடைக்குமான்னு கிடைக்காது. ஸோ இந்த ஆமோனைட்டை கில் பண்ணும்போது ஆமோனைட் ஜெல் மாதிரி ஒன்று கிடைக்கும். அதாவது அந்த அதை வச்சு நீங்கள் ஆமோனைட்டோட ஆரோலாம் செய்ய முடியும். ஸோ அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ஏற்கனவே நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆரோஸை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும்னு ஆன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவனை கில் பண்ணும்போது சிலிக்கான் பெல்லும் கிடைக்கும். ஸோ பக்கத்து பக்கத்தில் எங்கேயாவது இருக்கானுங்களான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இவனுங்க நம்ம கிட்ட ஆல் அதாவது டூ சோலம் கிட்ட போனாலே ஒரு மாதிரி க்ரீன் கலர் ஸ்மோக்கை வந்து விட்டுருவானுங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அது எதுக்குன்னா நான் இங்கே இருக்கிறேன், என் பக்கத்தில் வராத அந்த பஃப் வந்து நம்ம மேலே பட்டுச்சுன்னா இங்கே இருக்கிற எல்லா க்ரீச்சரும் நம்மளை வந்து அட்டாக் பண்ணும். ஸோ அது கொஞ்சம் கடுப்பான விஷயந்தான். ஆன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இதுலையாவது பிளாக் பெல் கிடைக்குமான்றத பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிளாக் பெல் தான் கிடச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் கழித்து ஒரு 2 சோவை கில் பண்ணியிருக்கோம் அண்ட் நிறைய ஆமோனைட்ஸை கில் பண்ணியிருக்கோம். பட் நம்மளுக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. ஸோ இதில் ஒரே ஒரு ஆமோனைட் கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆமோனைட் இங்கே வந்து கில் பண்ணதில் நம்மளுக்கு ஒரு பிளாக் பெல் தான் கிடச்சிருக்கு. இன்னும் நம்ம 49 பிளாக் பெல் கிடைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்தளவுக்கு கஷ்டம்தாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியெல்லாம் நம்மளால் பிளாக் பெல் கலெக்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ பிகினிங் ஸ்டேஜில் இருக்குங்கிற சமயத்தில் நீங்கள் வந்து இந்த ஆர்டரை ஃபஸ்ட்டு டேர்ம் பண்ணி வச்சிங்கன்னா அதை வச்சு உங்களால் பிளாக் பெல் ரொம்ப அதிகமாக கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஏதாவது ஒரு சின்ன பாண்டு மாதிரி இருக்க இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல ஃபிஷ்ஷிங்லாம் இருந்ததுன்னா அந்த இடத்துல ஆட்டோஸை நீங்கள் கீழே விட்டுட்டு நீங்கள் போய் ஃபிஷ் அட்டாக் பண்ணும்போது அவனுக்கு டார்கெட் வந்து நீங்கள் அசிஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுட்டிங்கனாலே போதும். நீங்கள் எந்த ஃபிஷ்ஷை போய் அடிக்கிறீங்களோ அந்த ஃபிஷ்ஷை அடிச்சுட்டு வெளில வருவான். ஸோ அவன் எது கலெக்ட் பண்ணாலும் உங்ககிட்ட வந்து கொடுப்பான், நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி தான் ஹார்ட் சீரீஸில் கிட்டத்தட்ட ஒரு 30-35 பிளாக் பெல் கிட்ட கலெக்ட் பண்ணியிருந்தேன். பட் அந்த வீடியோ அவ்வளோ ஃபுல்லாலாம் இருக்காது, ஒரு பிளாக் பெல் கலெக்ட் பண்ணுறது மட்டும் தான் இருக்கும். ஸோ அதை வேணால் நான் வந்து லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் பழைய வீடியோ தான். ஸோ அது போன வாரம் கொஞ்சம் முன்னாடி வந்து பிளாக் பெல் கலெக்ட் பண்ணுற பர்சியூட்டில் கலெக்ட் பண்ணது. ஸோ அது வேணால் வீடியோவாக இருந்ததுன்னு அதை மென்ஷன் பண்ணி அதை ஆட் பண்ணுறேன். ஸோ அது 1 நிமிஷம் 1 செகண்ட் வீடியோவாக கூட இருக்கலாம். ஏன்னா அது பிளாக் பெல் கலெக்ட் பண்ண ஒரு வாட்டி பிளாக் பெல் கலெக்ட் பண்ணுறதை மட்டும் எப்படி கலெக்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்துருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷத்துக்கு மேலே நம்ம வந்து இந்த அண்டர் வாட்டருக்குள்ள சுற்றிக்கிட்டிருக்கோம். கலெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளாக் பெல் தான். ஸோ நீங்கள் இந்த குறிப்பிட்ட ஒரு 5 க்ரீச்சர்ஸை கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் பெல் கிடைக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடச்சிருக்குன்னு உங்களுக்கு அதே மாதிரி கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு 2 சோவை கில் பண்ணாலும் 35 பிளாக் பெல் கிடைக்கலாம். ஒரு ஆல்ஃபா மோசாவை நீங்கள் டக்குன்னு பார்க்கும்போது கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 பிளாக் பெல்ஸ் கிடச்சிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக பர்சியூட் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். அது அந்தளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ இல்லை உங்களுக்கு அந்த 2 மணி நேரம் கிஃப்ட்லேயே உங்களுக்கு வந்து 60 பிளாக் பெல் இல்லை 100 பிளாக் பெல்லும் கிடைக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு பிளாக் பெல் ரிவார்டாக கிடச்சிருச்சுனாலே போதும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த பர்சியூட் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஸோ எப்போவுமே உங்களுக்கு 50 பிளாக் பெல் தான் கலெக்ட் பண்ணுறதுக்கான பர்சியூட் வரும். ஸோ நீங்கள் 50 பிளாக் பெல் மட்டும் எடுத்து வச்சுருந்தீங்கனாலே போதும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த பர்சியூட்டை கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் இந்த அமௌண்ட் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் 2 பிளாக் பெல் தான் கேஸ் அமௌண்ட் மூலிமா கலெக்ட் பண்ணியிருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா பிளாக் பெல்லும் கிட்டத்தட்ட 3 டோஸாக கில் பண்ணியிருக்கோம் அண்ட் 1 ஆல்ஃபா மோஸாக கில் பண்ணியிருக்கோம். அதில் எனக்கு மொத்தமாக கிடச்சது 47 இல்லை 48 அந்தளவுக்கு தான் பிளாக் பெல் கிடச்சிருக்கு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 1 டூஸை நம்ம கில் பண்ணியிருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே போகும்போது இருக்கிற எல்லா மோசஸரும் நம்மளை அட்டாக் பண்ண வரும். ஸோ அந்த மோசாவெல்லாம் நம்ம கில் பண்ணி போயிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கான பிளாக் பெல் கிடச்சிடும். அதாவது ஆல்ஃபா மோசம் வந்து ஈஸியாக ஸ்பான் ஆகிடும். ஸோ இங்கே ஒரு 2 சோவை நம்ம கில் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணிக்கலாம் இதில் ஏதாவது ஒன்றத்தில் இருக்கான்னு. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ 2வது 2 சோ நம்ம கில் பண்ணதுனால் நம்மளுக்கு ஒரு 21 பிளாக் பெல் கிடச்சிருக்கு. ஸோ பார்த்திங்கனால தெரிஞ்சிருக்கு 35 கிடைக்க வேண்டிய இடத்துல 21 தான் கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து நம்மளோட லக் ஃபேக்டர் தான் கைஸ். நம்மளோட லக்கை பொறுத்து நம்மளுக்கு வந்து அமையும். கிட்டத்தட்ட 2 டூஸாக கில் பண்ணியிருக்கோம், வெறும் 21 பிளாக் பெல் தான் கிடச்சிருக்கு. ஸோ ஏற்கனவே நம்மளோட 2சோட இன்வென்ட்ரியில் 1 பிளாக் பெல் இருக்குது. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 22 பிளாக் பெல் தான் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 28 பிளாக்
பிளாக் பெல் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த 28 பிளாக் பெல்லும் ஈஸியாக கிடைக்குதா இல்லை கொஞ்சம் கஷ்டப்படுதான் கிடைக்குதான்னு பார்த்துருவோம். ஸோ கிட்டத்தட்ட 2 நம்ம கில் பண்ணிட்டோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆமோனைட்டும் இருக்குது. ஸோ அவனுங்களையும் கில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எந்த ஒரு ஆமோனைட்டை கில் பண்ணும்போது நம்மளுக்கு அந்தளவுக்கு பிளாக் பெல் கிடைக்கல. ஸோ அந்த பிளாக் பெல்லாம் கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளோட லக்கை பொறுத்தங்க. நீங்கள் எல்லா க்ரீச்சரும் கில் பண்ணுற இடத்துல உங்களுக்கு பிளாக் பெல் கிடைச்சிருமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடைக்காது. அவன் எப்போயாவது தான் நம்மளுக்கு கிடைப்பான். ஸோ அது கொஞ்சம் ரேர் தான். பட் நீங்கள் டஞ்சனில் போகும்போது உங்களுக்கு 20 பிளாக் பெல், 10 பிளாக் பெல் இல்லை 100 பிளாக் பெல்லும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டஞ்சன் ரன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எடுத்து சேவ் பண்ணி ரீஸ்டோர் பண்ணிங்கன்னா சொல்லலாம் உங்களுக்கு ஈஸியாக அந்த பிளாக் பெல்லாம் ஈஸியாக கலெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலி நம்மளுக்கான ஆல்ஃபா மோசஸ் ஸ்பான் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 29 லெவல், கலர் சூப்பராக இருக்கும் ஒயிட் கலரில். பட் ஹெல்த்தும் பார்த்தீங்கன்னா 86,000 கிட்டே இருக்கான். ஸோ நம்ம 2-0 வச்சு ஈஸியாக கேல் பண்ணிட முடியும். இந்த டியூரேஷன் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கோம் கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான டியூரேஷனாக வச்சுருக்கக்கூடாதுன்றதுக்காக தான். ஸோ ஃபைனலாக இவனை கில் பண்ணி இவனை ஏர் வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவனோட இன்வென்ட்ரியும் போய் செக் பண்ணிட்டேன். நம்மளுக்கு பிளாக் பெல் கிடச்சிதான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம அதை இன்னும் கூடிய விரல் பார்த்தலாம். ஸோ இந்த ஆல்ஃபா மோசஸரை நீங்கள் எப்போயாவது ஸ்பான் பண்ண வைக்கணும்னா உள்ளே இருக்கிற மோசெல்லாம் நீங்கள் கில் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக ஆல்ஃபா மோசஸர்ஸ் வந்து ஸ்பான் ஆகிடுவான். ஸோ நீங்கள் அவனை கில் பண்ணும்போது உங்களுக்கு பிளாக் பெல் 100 கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்ஃபா மோசவை நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு சேவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக பிளாக் பெல் கிடைக்கும். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா 2000 HP கிட்ட கொண்டு வந்துட்டோம், 84,000 இருந்து. ஸோ ஃபைனலி இந்த ஆல்ஃபா மோசோ நம்ம கில்லும் பண்ணிட்டோம். ஸோ இவனை அப்படியே நிப்பாட்டிட்டு இறங்கி போயிட்டு அவனோட ஆல்ஃபா மோசோவோட இன்வென்ட்ரிக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாங்க. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவும் பிளாக் பெல்லாக எதுவுமே கிடைக்கல. ஸோ கிட்டத்தட்ட 100 பிளாக் பெல் கிடைச்சிருக்க வேண்டியது நம்மளுக்கு கிடைக்கல. பரவாயில்ல, நம்மளால் ஈஸியாக இன்னும் ஒரு 28 தானே நம்மளால் ஈஸியாக கலெக்ட் பண்ணிக்க முடியும். அப்படிங்க கலெக்டே பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, நம்மளோட செஸ்ட்டில் கிட்டத்தட்ட 3000 மேலே பிளாக் பெல் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம இந்த பர்சியூட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு இந்த ஆல்ஃபா மோசோவில் சில டைம் கிடைக்கும், சில டைம் கிடைக்காது. ஸோ அதுக்காக தாங்க சொல்கிறேன், நீங்கள் ஆல்ஃபா மோசோவை எப்போ பார்த்தாலும் இல்லை 2-0 பார்த்தாலும் வெளியில் வந்து ஒரு சேவ் பண்ணிக்கிட்டு திருப்பி உள்ளே போங்க. நீங்கள் கில் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிடைக்காத பட்சத்துக்கு திருப்பி நீங்கள் அந்த பழைய சேவுக்கு போயிட்டு திருப்பி நீங்கள் கில் பண்ணும்போது கிடைக்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி உங்களால் ஈஸியாக பிளாக் பெல்லை கலெக்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 3வது 2-0 நம்மளுக்கு வந்து ஸ்பான் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட லெவல் 2 3000 மேலே HP இருக்கான். பட் அவனை ஈஸியாக நம்ம கில்லும் பண்ணிடும். ஸோ அவன் அந்த இங்க் அட்டாக்கும் பண்ணிட்டான். ஸோ அது மூலிமா அவன் எங்கே இருக்கான்றது நம்மளுக்கு சரியாக தெரியாமல் போயிடுச்சு. ஸோ பின்னாடி போயிருக்கானு ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணிவிட்டு வந்துடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனோட பேக் இல்லைன்னா அவனோட அவனோட பாடி வந்து இருந்ததுன்னா அந்த இன்வென்ட்ரிலேருந்து நம்மளால் பிளாக் பெல் கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பின்னாடியும் போயிட்டு வரும். ஸோ அந்த எலக்ட்ரோஃபோரஸஸ் அந்த ஈல் ஃபிஷ் வந்து நம்மளை ரொம்ப டார்ச்சர் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க இறங்க விடாமல். ஸோ நம்மளை வந்து அட்டாக் பண்ணவும் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களால் இந்த 2-0 வச்சுருக்கீங்க. அந்த 2-0 வச்சு மற்ற க்ரீச்சர்ஸை கில் பண்ணிட முடியுன்ற பட்சத்தில் நீங்கள் போய்ட்டு ஆமோனேட்டரில் போய்ட்டு அந்த ஈரிப்டரைட் அண்ட் 2-0 ஆல்ஃபா மோசஸர் இவங்களெல்லாம் கில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிளாக் பெல் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா டஞ்சனில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சில அந்த 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நம்மளுக்கு கிஃப்ட் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த கிஃப்ட்டில் உங்களுக்கு வந்து பிளாக் பெல் கிடைக்கும். அப்படின்னா ஃபிஷிங் மூலமா நம்மளுக்கு வந்து ஈஸியாக பிளாக் பெல்லை கலெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் 2-0 பேக் நம்மளுக்கு கிடைக்கல. அண்ட் இன்வென் அவனோட பாடியும் கிடைக்கல. ஸோ இங்கே எங்கேயாவது பேக் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இவனை இறக்கியும் விட்டாச்சு. ஸோ இந்த ஈல் ஃபிஷோட தொலை தாங்க முடியல கைஸ், நம்ம பேக்கே செக் பண்ண விட மாட்டேன்ட்டான். ஸோ இவன் பக்கத்தில் வர வந்துட்டான். ஸோ இவனை ஃபஸ்ட்டு கில் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்த ஃப்ரீ பண்ணிவிட்டு நம்ம கீழே போய் தென்னழைப்பதும் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு இன்னும் ஒரு 22-23 பிளாக் பெல் தான் இருக்குது. இன்னும் மிச்சிருக்கிற 27 பிளாக் பெல் கிட்டே நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ கிடைக்குதான்ற செக் பண்ணிடலாம். ஸோ கீழே ஒரு பேக் இருக்குது. ஸோ இந்த பேக் இவனோட நம்மளுக்கு கில் பண்ண 2-0 பேக் ஆகி இருக்கணும். ஸோ அந்த 2-0 பேக் கிட்டத்தட்ட 4 நிமிஷமும் ஒரு 2-3 நிமிஷம் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவன் காணாமல் போயிடுவான். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட இவன் 4 நிமிஷம் இருக்கான். இது வந்து நம்மளோட 2-0 பேக் இல்லை, ஏன்னா இப்போ கில் பண்ண ஃபிஷோட பேக் தான். அண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் டாப்பில் ஒரு பேக் இருக்குது. ஸோ அந்த பேக்கில் என்ன டைம் இருக்குது அண்ட் இது என்ன பேகுன்றதை பார்த்துருவோங்க. ஸோ இந்த பேக் தான் கிட்டத்தட்ட 3.5 நிமிஷம் இருக்குது. ஸோ ஃபைனலி இதுதான் கைஸ் நம்மளுக்கான 2-0 பேக். பார்த்தீங்கன்னா 8 டென்டகிள்ஸ் இருக்குது அண்ட் 26 பிளாக் பெல் இருக்குது. ஸோ பார்த்துருந்தீங்கனால தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட நம்ம 21 பிளாக் பெல் ஏற்கனவே எடுத்தோம். அண்ட் இது வந்து 26 பிளாக் பெல். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 47 பிளாக் பெல் இதிலே கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 3 ஆமோனைட் கில் பண்ணி நம்மளுக்கு 3 பிளாக் பெல் கிடைச்சாலே போதும். நம்ம ஈஸி மூடில் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இந்த பிளாக் பெல்லை கலெக்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஃபைனலி நம்மளுக்கு ஒரு பிளாக் பெல்லும் கிடச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெய்லி பர்சூட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2-0 வச்சு ஆமோனைட் அண்ட் 2-0 அண்ட் ஆல்ஃபா மோசா இவங்களெல்லாம் கில் பண்ணி இவங்க மூலிமா கிடைக்கக்கூடிய பிளாக் பெல்லை வச்சு இந்த பர்சூட்டை கம்ப்ளீட் பண்ணி 15 கலெக்ட் பண்ணிவிட்டோம். ஸோ என்னால் கலெக்ட் பண்ண முடியும்னா உங்களாலையும் கலெக்ட் பண்ண முடியும். மற்ற நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஈஸி மூடில் தாங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஹார்ட் சீரீஸில் தான் கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹார்ட் சீரீஸில் நம்ம ஏற்கனவே 100 பிளாக் பெல் கிட்டே கலெக்ட் பண்ணி செஸ்ட்டில் வச்சுருக்கோம். ஸோ அது எப்படி கலெக்ட் பண்ணியிருக்கேன்னா இந்த ஆட்டரை வச்சு நம்மளோட பழைய அதாவது ஈஸி மூடில் இருக்கக்கூடிய
பேஸ் இருக்க வேண்டிய இடத்துல நம்மளுக்கு அந்த தண்ணி பக்கத்தில் ஃபிஷ்ஷஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஃபிஷ் கிட் அந்த ஏரியாவுக்கு போய் தான் நம்ம இந்த ஹோட்டலை வச்சு ஃபிஷ்ஷிங்கை வந்து ஃபிஷ் பண்ணி அதை வந்து ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சிட்டு வந்து அதில் கலெக்ட் பண்ணியும் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி தாங்க நம்ம இந்த பசுகிட்ட கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 30-40 பிளாக் பால் கிட்டே நம்ம அந்த மாதிரி தான் கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு நம்மளோட ஹோட்டரை கீழே தூக்கி போட்டுட்டு நீங்கள் ஏதாவது போய் ஃபிஷ்ஷை அடிச்சிங்கனாலே போதும் அந்த ஃபிஷ்ஷை போய்ட்டு இவன் ஃபுல்லாக அட்டாக் பண்ணி கில் பண்ணி அவனை ஹேர்வெஸ்ட் பண்ணி அவன் ஏதாவது ஒன்று சிலிக்கான் போலோ இல்லை பிளாக் போலோ எது கிடைச்சாலும் நம்மள்ட்ட எடுத்துகிட்டு நம்ம எங்கே நிற்கிறோமோ அங்கே வருவான். ஸோ இப்போ பாருங்கள் இவனை தூக்கி போட்டுட்டு இவனை அடிக்க விட்டுட்டோம். ஸோ அடித்ததுக்கப்புறம் இவன் போய் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இவன் அட்டாக் பண்ணி கில் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்மளை தேடி வருவான். ஃபைனலி நம்ம கில்லும் பண்ணிட்டான். ஸோ இப்போ நான் கரைக்கும் போயிடுறேன். ஸோ இவன் பாருங்கள் இப்போ கரைக்கு வந்து சிலிக்கான் பல் இருந்தாலும் இல்லை பிளாக் பல் இருந்தாலும் ஒரு மாதிரியான ஒரு அனிமேஷன் கொடுப்பான். அந்த அனிமேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பிளாக் பல் கையில் கொடுத்துருவான். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதிரி எழுந்து நின்று பிளாக் பல் கையில் கட்டுவான். ஸோ பார்த்தீங்கன்னா பிளாக் பல் இவனோட இன்வெர்ட்ருக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி தாங்க கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 30-40 பிளாக் பல் நம்ம ஹார்ட் சீரீஸில் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களால் ஈஸியாக பிளாக் பல் கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஆர்ட் சீரீஸில் நம்ம டஞ்சன் ரன் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி ஆட்டரை யூஸ் பண்ணி ஃபிஷிங் பண்ணி தான் இந்த பிளாக் பல் கலெக்ட் பண்ணி பர்சூட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னால் இந்த பர்சூட் கம்ப்ளீட் பண்ணி கலெக்ட் பண்ண முடியும்னா உங்களாலையும் கம்ப்ளீட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்க முடியும். மறந்துடாமல் கம்ப்ளீட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பிளாக் பல் எப்படிலாம் கலெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் எந்தெந்த கிரீச்சரை கில் பண்ணால் நம்மளுக்கு பிளாக் பல் கிடைக்கும் அண்ட் எல்லாத்தையும் நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நல்ல போட்டுங்க. அப்போ தான் அடுத்த தார்க்குடியஸ் போடும்போது நீங்கள் அதை பற்றி என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோவில் அதை குற்றம் குறை இருந்தாலும் இல்லை நான் ஏதாவது விட்டுருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து படித்து திருத்திக்க ட்ரை பண்ணுறேன், திருத்திக்க அவன் செய்வேன். அண்ட் மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் ராப் கேமிங். தேங்க்யூ கைஸ்.